பெண்கள் அடிக்கடி சிறுநீர் கழிப்பது ஏதாவது பிரச்சனைகளினாலா, ஏன் என்பதை பற்றி பார்ப்போம். பொதுவாக பெண்கள் சிறுநீரை அதிக நேரம் அடக்கி வைத்திருப்பார்கள். வெளியில் செல்லும் பொழுது வேலைக்காக செல்லும் பெண்கள் காலையில் வீட்டிலிருந்து வெளியே சென்றால் மாலையில் வீட்டிற்கு வந்த பிறகே சிறுநீர் கழிப்பார்கள். ஒரு சில பெண்களுக்கு அடிக்கடி சிறுநீர் கழிக்கும் ஒரு பிரச்சனை ஏற்படும். நீரிழிவு சிறுநீர் பாதையில் தொற்று கர்ப்பிணி பெண்களுக்கு கர்ப்ப காலத்தில் புரோஸ்டேட் பிரச்சனைகள் போன்றவற்றின் காரணமாக அடிக்கடி சிறுநீர் கழிக்க நேரலாம். இரத்தத்தில் கால்சியத்தின் அளவு அதிக அளவில் இருந்தாலும் பெண்களுக்கு அடிக்கடி சிறுநீர் கழிக்க தோன்றும். ஒரு நாளைக்கு சராசரியாக 4-8 முறை சிறுநீர் கழிப்பது இயல்பான ஒரு விஷயம். ஆனால் இந்த எண்ணிக்கை அதிகமாக அடிக்கடி சிறுநீர் கழித்துக் கொண்டே இருப்பது உடலில் ஏதோ பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது என்பதை வெளிக்காட்டும் ஒரு அறிகுறியாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பல பேர் இதை மிக சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் அடிக்கடி இப்படி சிறுநீர் கழிப்பது நம்முடைய உடலில் பிரச்சனைகள் இருப்பதை காட்டும் அறிகுறியாக கூட இருக்கலாம். இதை நாம் கவனிக்காமல் விடுவதால் பின்னாளில் வேறு பல பிரச்சனைகளிலும் இது கொண்டு போய்விடும். கர்ப்ப காலத்தின் போது பெண்களுக்கு கருப்பை பெரிதாகிவிடும். மேலும் சிறுநீர் பையில் அழுத்தம் அதிகரித்து காணப்படும். இதனால் அடிக்கடி சிறுநீர் கழிக்க நேரிடும். இதிலும் இரு வகைகள் இருக்கிறது. சிலருக்கு சிறிதளவு சிறுநீர் போகும், சிலருக்கு பெருமளவில் சிறுநீர் போகும். சிறுநீர் பாதை தொற்று, சிறுநீரகத்தில் தொற்று, சிறுநீர் பை அல்லது இடுப்பு பகுதியில் பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தாலும் கூட அடிக்கடி சிறுநீர் வெளியேறும். பெண்களுக்கு அடிக்கடி சிறுநீர் கழிக்கும் பிரச்சனை இருந்தால் உடனடியாக மருத்துவரிடம் பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. சில பெண்களுக்கு அடிக்கடி சிறுநீர் கழிப்பதும் தங்களையும் அறியாமல் வேலை நேரத்தில் சிறுநீர் வெளியேறுவதும் பெண்கள் எதிர்கொள்ளும் முக்கியமான ஒரு பிரச்சனை. சிறுநீர் பாதையில் ஏற்படும் பிரச்சனைகளாலும் அதை சுற்றியிருக்கும் தசைகள் தளர்வடைவதாலும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுகிறது. இவர்கள் தும்மினாலோ சிரித்தாலோ இருமினாலோ ஏதாவது எடையை தூக்கும் பொழுதோ அல்லது குனிந்து நிமிரும் பொழுதோ சிறுநீர் கசிவு ஏற்படும். பொதுவாக மற்றவர்கள் 4-6 மணி நேரம் வரை சிறுநீரை அடக்க முடியும். ஆனால் இவர்களால் அப்படி அடக்க முடியாது. சிறுநீர் பை முழுக்க சிறுநீர் தேங்கி இருக்கும் பொழுது லேசான தும்மல் வந்தால் கூட பெருமளவில் கசிவு ஏற்படும். சிலர் அடக்க முடியாமல் சிறுநீர் கழிக்கவும் வாய்ப்பு உள்ளது. இந்த பிரச்சனை சுகப்பிரசவத்தில் குழந்தை பெற்றவர்கள், நரம்பியல் குறைபாடு உள்ளவர்கள், சிறுநீரக நோயாளிகள், தண்டுவடம் பாதிக்கப்பட்டவர்கள், உடல் பருமனாக உள்ளவர்களை அதிகம் பாதிக்கிறது. இதனால் ஏற்படும் துர்நாற்றம் மற்றும் அசௌகரியத்தால் அவர்கள் மனதளவில் மிகப்பெரிய பாதிப்பு அடைகிறார்கள். வெளியே சொல்லவும் கூச்சப்படுகிறார்கள். இப்படி கூச்சப்பட்டு இந்த விஷயங்களை வெளியே சொல்லாமல் இருப்பது மிகவும் தவறு. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தால் உடனடியாக மருத்துவரை அணுகி சிறந்த தீர்வை பெற வேண்டும். மருத்துவரால் மிக எளிமையாக தீர்க்கக்கூடிய பிரச்சனைகளாக கூட இருக்கலாம். ஆகையால் இதை வெளியே சொல்ல கூச்சப்படுவதற்கு பதிலாக உடனடியாக இதற்கு மருத்துவரை அணுகி நல்ல தீர்வை எடுக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் சித்த மருத்துவத்திலும் பல மருந்துகள் இந்த அடிக்கடி சிறுநீர் போகும் பிரச்சனைகளுக்காக உள்ளது. எளிய இயற்கையான சித்த மருத்துவ முறையையும் நாடலாம். உங்களுக்கு எந்த மருத்துவம் வசதியாக இருக்குமோ அதன்படி செய்து இப்படிப்பட்ட அடிக்கடி சிறுநீர் கழிக்கும் பிரச்சனையிலிருந்து வெளிவாருங்கள். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.